ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குணா குக்கிங் அண்ட் விளாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த சூடம் இல்லைனா ஒரு சில பேர் வந்து கற்பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கற்பூரத்தை வச்சு நம்ம எதுக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தலாம், நம்ம பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு என்ன நல்லது அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குட்டி ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் நம்ம வீட்டில் எல்லார் வீட்டில் இருக்கிற ஒன்று கல் உப்பு தாங்க. இதை நம்ம அதிகமாக செலவு பண்ணணும்னு இல்லை, நம்ம ஒரு ஆரோக்கியமான விஷயத்துக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதோட ஒரு 4 கிராம் அளவுக்கு போட்டுட்டு நம்ம டெய்லி வந்து நம்ம சமைக்கிறப்ப வெங்காயம் கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த வெங்காயத்தோலை நம்ம வெளியில் போடாமல் அந்த வெங்காயத்தோல் எல்லாத்தையும் இந்த தண்ணிக்குள்ளே போட்டு தான் என்ன பண்ண வைக்க போகிறோன்னா ஊற வைக்க போகிறோம். இதில் வந்து நல்ல ஒரு மருத்துவ குணம் இருக்குங்க. இப்போ நாளைக்கு வந்து இது மாதிரி க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா, மொதல் நாள் நைட்டே, அதாவது மொதல் நாளே நீங்கள் வந்து வெங்காயத்தோலை எடுத்து இது மாதிரி தண்ணியில் உப்பு போட்டு அதில் ஒரு 4 கிராம்பு போட்டு ஊற வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போ அதை மறுநாள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஊறியிருந்தது. அந்த வெங்காயத்தோல் எல்லாமே அந்த தண்ணியில் வந்து நல்லா ஊறியிருந்தது. இப்போ அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துலேயோ வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்துலேயோ அந்த தண்ணியை மட்டும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அதாவது வெங்காயத்தோல் கிராம்பு உப்பு போட்ட அந்த தண்ணியை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் இது மாதிரி எடுத்துட்டு, இப்போ தேவையான அளவு, இப்போ அந்த பவுல் இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த பவுல்லையே நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பவுல் அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கற்பூரத்தை பற்றி தானே பார்க்குறோம், அந்த கற்பூரத்தை வந்து ஒரு 2 அல்லது 3 இது மாதிரி நல்லா உடச்சி உள்ளே போட்டுக்கலாம். இது உடச்சி போடுறப்பவே நல்ல வாசமாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தாங்க. எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரே பிரச்சனை ஒட்டடை பிடிக்கிறது, ப்ளஸ் வந்து பல்லி, நிறைய பல்லி தொல்லைகள் இருக்கும், கரப்பாம்பூச்சி தொல்லைகள் இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தண்ணியில் இது மாதிரி ஒரு கிளாத் இருந்தது அப்படின்னா இதை நல்லா முக்கி புளிஞ்சு எடுத்துக்கலாம். புளிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம், நான் ஒரு பழைய தலகாணி உரதாக இருந்துச்சு அதை தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிளாத்தில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு அதாவது தேஞ்சு போன விளக்க மாறுதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்குள்ளே வச்சுட்டு நல்லா முடிச்சு போட்டு எடுத்துக்க போகிறேன். முடிச்சு போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து செவத்தில் வந்து தான் நம்ம ஒட்டுற மாதிரி அடிக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணுறப்ப பள்ளி தொல்லையோ அடிக்கடி ஒட்டுற பிடிச்சிக்கிற தொல்லையோ வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த வெங்காயத்தோல் கிராம்பு நம்ம சூடம் அதெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, இந்த மாதத்துக்கே வந்து எந்த ஒரு பள்ளியும் வந்து வராது. மாதத்துக்கு ஒரு தடவையாவது இது மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஒட்டடை அடித்து வச்சிட்டோம் அப்படின்னா அடிக்கடி வந்து ஒட்டரை பிடிக்காது, ப்ளஸ் வந்து பள்ளி தொல்லையும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். அதுக்கு ஒரு டப்பில் வந்து தண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 2-3 சூடத்தை இது மாதிரி நல்லா நுணுக்கி போட்டுட்டு, இப்போ அதோடு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஷாம்புங்க, அது எந்த ஷாம்புவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஷாம்புவை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டுக்கு மாப்பு தாங்க போட போகிறோம். இப்போ இந்த தண்ணியில் மாப்பு போடுறது மூலமாக அந்த எறும்பு தொல்லை இருக்கவே இருக்காது. அடிக்கடி நம்மளுக்கு எறும்பு தொல்லை பிரச்சனை இருக்கும். இப்போ நல்ல மாப்பு குச்சியில் வந்து நல்லா நனைச்சிட்டு இதை ஒன்ஸ் அப்படியே ஃபுல்லாக வந்து வீட்டை மாப்பு போட்டுட்டிங்க அப்படின்னா நல்ல வாசமாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து எறும்பு தொல்லைகள் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு இது மாதிரி ஒரு குழி கரண்டி எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஊற்றிட்டு இதை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கிறலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் ஆவி வர்றப்ப வந்து அமத்திடலாம். இப்போ அதில் வந்து 1 சூடு அளவுக்கு போட்டுட்டு வீட்டில் குட்டி குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை நம்ம தேய்ச்சிட்டு வர்றது மூலமாக சளியெலாம் நல்லா முறிஞ்சு வெளியில் மோஷன் வழியாக வந்துடும். இப்போ நல்ல ஓரளவுக்கு வெது வெதுப்பாக இருக்கிற டைமில் வந்து இந்த எண்ணெயை எடுத்து பிள்ளைங்களோட நெஞ்சு பகுதி, முதுகு பகுதி, இது எல்லாத்துலேயும் நம்ம தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா சூப்பராக சளி வந்து கரைஞ்சு மோஷன் வழியில் வெளியில் வந்துடுங்க. அடுத்த டிப் பார்க்கலாம். அந்த மீத உள்ள தண்ணியை வந்து வீட்டில் வேஸ்ட் வாட்டர் கேன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் ஊற்றி வச்சுட்டு தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அந்த வாட்டர் கேன் மூடியில் சின்ன சின்னதாக ஹோல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணியை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, இல்லை கீழே உட்காந்து சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, சாப்பிட்டு முடித்த உடனே அந்த இடத்துல நம்ம தண்ணி தெளித்து தொடச்சி விடுவோம் பார்த்தீங்களா. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தண்ணியை தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாப்பிட்டு முடித்த உடனே லைட்டாக அங்கே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு துடைக்கிறப்ப வீடும் நல்லா சுத்தமாயிரும், நல்ல வாசமாகவும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாஷ்பேஷனில் இந்த ஹோலில் வந்து இது மாதிரி ஒரு கற்பூரத்தை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாசத்துக்கு எறும்போ கரப்பாம்பூச்சியோ பள்ளித்தொல்லையோ எதுவுமே வந்து வரவே வராதுங்க. கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாத்ரூமில் கூட நம்ம தண்ணி வெளியில் போகிற இடத்துல வந்து இது மாதிரி அந்த ஹோல்கிட்ட வந்து ஒரு கற்பூரத்தை போட்டுட்டோம் அப்படின்னா எந்த பூச்சியும் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, ரூமில் பீரோக்கு கீழே போட்டு வச்சிங்க அப்படின்னா எறும்பு தொல்லையும் இருக்காது, நல்ல வாசமாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெயில் கலந்து தேய்க்க தலைமுடி வளர்ச்சி அடர்த்தியாகும், முடி கொட்டுதல் இருக்காது, வழுக்கை இருந்தால் கற்பூரம் எண்ணெய் முடி வளர உதவுகிறது என்று கூறப்படுகிறது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோங்க. அடுத்து என்ன டிப்னு பார்த்தீங்கன்னா, காலில் வெடிப்பு இருக்கிறவங்க இந்த கற்பூரத்தை வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு நல்லா ஊற ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா தொடச்சிட்டு தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இது கண்டிப்பாக சரியாகுங்க. இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.